Hi friends, welcome and welcome back to Devipris kitchen. இனிக்கு ரும்ப சூப்பர் கிரீமியான ரிச்சான அரசி பாயசம்தா பண்ணப்போரும் பால் கோவலாம் யூஸ் பண்ணி நம்ப சூப்பரா பிரிப்பார் பண்ணப்போரும் செப்டி பண்டதன் பாக்கலாம் வாங்க இப்ப அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை வேக வைக்க போறோம் ஒரு சின்ன கப்பில் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கோங்க அதுதான் பாயசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு 3-4 hours நல்லா சோப் பண்ணி வச்சிருக்கேன் ஊற பண்ணி ஊற வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கையிலே நல்லா ஒன்றும் பாதியமாக நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் மிக்சிலெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது நான் இங்கே கையிலே பிரேக் பண்ணால் ஒன்று பாதியாக உடஞ்சிரும் இதை நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்க தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 75% குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு 75% குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம போட்ட தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லை தண்ணி எல்லாமே வத்திருச்சு ரைஸும் பார்த்தீங்கன்னா 75% குக் ஆகிடுச்சு நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் க்ரீன் கலர் ரெட் கலர் ஆவன் பால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது வந்து அரை லிட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இந்த பால்லேயே நல்லா கொதிச்சு கொதிச்சு நல்லா சுண்டி க்ரீமியாக வரணும் அரிசி தெரியவே இருக்கக்கூடாது அரிசியும் பாலும் நல்லா கம்ப்ளீட்டாக ஜெல்லாக இருக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ பார்த்தா தெரியும் பால் தனியாக அரிசி தனியாக தெரியாது அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ல நான் கோயா எடுத்திருக்கேன் அன்ஸ்வீட் அண்ட் கோயா தான் எடுத்திருக்கேன் அது ஒரு 250 grams கேக் மாதிரி இருக்கும் நீங்கள் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் கோயா சேர்த்ததும் பக்கத்துலேயே இருந்துக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த கோயா பால் அரிசி எல்லாமே சூப்பராக பிளெண்ட் ஆகிடும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் அண்டு கோயாவும் நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை பார்த்து சேர்த்துக்கணும் நான் வந்து அன்ஸ்வீட் அண்ட் கோயா தான் எடுத்தேன் ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இது நல்லா பாயில் பண்ண போகிறேன் நல்லா பாயில் பண்ணால் சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும் நான் வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை தாளிச்சியும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி திராட்சை தாளிக்கில் ஸ்ட்ரைட்டாக நெய் மட்டும் கொஞ்சமாக மேலே போட்டு கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி இப்போ பால் அரிசி கோயா எல்லாமே சூப்பர் பிளெண்ட் ஆகி சூப்பரான எம்மியான சூப்பர் டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணிப்பாங்களே உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி